அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகம் ஓங்கார வடிவில் அமைந்து அதன் நடுவில் சிவலிங்கம் அமைந்திருப்பது எந்த கோவில் அப்படின்னா ஓங்காரேஸ்வரர் கோவில் இந்த வீடியோவில் இந்த கோவிலுடைய தல வரலாறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவோஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஓம்ஹாரேஸ்வரர் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் மாந்தாதா மாவட்டம் மேற்கு நிமிட் ஊர்ல அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய மூலவராக ஓம்ஹாரேஸ்வரர் இருக்காரு அம்மன் யாரு அப்படின்னா அமலேஸ்வரியா இருக்காங்க இந்த கோவிலுடைய தீர்த்தமாக கோடி தீர்த்தம் கபில தீர்த்தம் மற்றும் நர்மதை நதி இருக்கு இதையடுத்து இந்த கோவிலுடைய தல வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை வம்சத்து அரசன் யுவனாஷ்வா இருந்திருக்கான் அந்த யுவனாஷ்வா அரசனுக்கு நூறு மனைவிகளான் கவலையுற்ற அந்த அரசன் நீண்ட யோசனைக்கு பிறகு வனம் சென்று முனிவர்களை தரிசித்து அவர்களுடன் தெய்வீக காரியங்களில் ஈடுபட முடிவு செய்திருக்கான் அதிக ரிஷி முனிவர்கள் நிறைந்த யாகசாலைக்கு ஒருமுறை அவன் செல்ல நேர்ந்திருக்கு வாடி போயிருந்த அந்த மன்னனுடைய முகம் அந்த தவ முனிவர்களுக்கு அவனுடைய மனநிலையை எடுத்து காட்டியிருக்கு தன்னுடைய மனதை அறிக்கும் கவலையை முனிவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கான் அந்த அரசன் அப்போது அந்த அரசனை தேற்றிய முனிவர்கள் இந்திர தெய்வதா என்ற யாகத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த யாகத்தின் பிரசாதமாக மந்திரங்களின் சக்தியால ஏற்றப்பட்ட நீர் அரசனுக்கு முனிவர்களால் வழங்கப்பட்டிரு அந்த அரசனுடைய மனைவிகள் சக்தி நிறைந்த அந்த நீரை பருகினால் கர்ப்பமாவது உறுதி அப்படின்னு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க யாகம் முடிந்த வேலையிலேயே அந்த மன்னனுடைய மனக்கவலை ஓரளவு தீர்ந்திருக்கு அன்று இரவு நிம்மதியாக உறங்க தொடங்கியிருக்கான் இடையில் நாவரட்சி ஏற்பட்டிருக்கு எழுந்தவனுக்கு முனிவர்களுக்கு இடையூறு தர வேண்டாம் என்ற எண்ணம் தோன்றியிருக்கு யாகம் நடந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மண்பாண்டத்தில் இருந்து நீரை பருகியிருக்கான் அதிகாலையில் எழுந்த அந்த முனிவர்கள் மண்பாண்டத்தில் அந்த சக்தி நீர் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க ஒவ்வொருவரையும் விசாரணை செய்தாங்களாம் அரசன் யனாஸ்வார் நள்ளிரவில் தான் அதை பருகியதை குற்ற உணர்வுடன் அவர்களுக்கு தெரிவிக்கிறான் விதியை மாற்ற இயலாது என்று சொல்லி முனிவர்களும் அரசனை வழியனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க நாளடைவில் அரசன் கற்ப முறிகிறான் மந்திரிகள் தந்த அறிவுரைக்கேற்ப சிசு பிறந்ததும் காட்டில் விடப்படுது வனத்தில் தேவர்கள் அந்த குழந்தையை பராமரிக்கிறாங்க இந்திரனுடைய விரல் மூலமே அந்த சிசு அமிர்தம் பருகி வளர்ந்ததாக கந்த புராணம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் தாதா என்ற சொல்லுக்கு என்னிடமிருந்து பருகும் என்று இந்திரனே கூறியதாக பொருளாம் அதனாலதான் அந்த சிசு மாந்தாதா என்ற பெயரை பெற்றதாம் பிறந்த குழந்தைகள் விரல் சூப்பும் பழக்கம் இங்கு முளைத்ததாக ஒரு நம்பிக்கை யுவனாஸ்வா உயிர் துறந்ததும் பெரும் பராக்கிரமசாலியாக மாந்தாதா முடிசூட்டப்படுகிறான் சீலமும் குடிமக்களின் நல்வாழ்வுமே அவனுடைய குறிகோளாக இருந்திருக்கு ஒருமுறை நாட்டில் மழையின்றி வறட்சி ஏற்பட்டிருந்திருக்கு பண்டிதர்கள் ஏகதாசி விரதத்தின் பலனை அரசனான மாந்தாதாவுக்கு தெரிவிக்கிறாங்க அதுவும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பாத்திரபாதா மாதத்தின் ஏகாதசியில் தொடங்கினோம் அப்படின்னா மழை பெய்வதில் துவங்கி நாட்டில் வேறு என்னென்ன நற்பலன்கள் விளையும் என்பதையும் அவர்கள் அரசனுக்கு சொல்லியிருக்காங்க தானே ஒரு எடுத்துக்காட்டாக நின்று ஏகாதசி விரதத்தை தொடங்குகிறான் அந்த மாந்தாதா நாட்டின் வறட்சியையும் மறைகிறது அந்த பூ உலகையே ஒரு குடை கீழ் தர்மசீலத்துடன் ஆண்ட மாந்தாதாவின் கீர்த்தி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கோவிலைப் பற்றி வேறு சில கதைகளும் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் விந்திய மலையானது ஓங்கார ரூபமான யந்திரம் ஒன்றை வரைந்து அதில் மண்ணைப் பிடித்த சிவலிங்கத்தை வைத்து சிவனின் அருளை வேண்டி கடுந்தவம் மேற்கொண்டிருக்கு சிவபெருமான் அதனுடைய தவத்தை கண்டு மகிழ்ந்து அதன் முன்பு ஓங்காரேஸ்வரர் மற்றும் அமரேஸ்வரர் என இரு வடிவங்களில் தோன்றியதாக நம்பப்படுது ஓம் என்ற வடிவில் மண் திட்டாக இந்த தீவு தோன்றியதால் ஓங்காரேஸ்வரர் என அழைக்கப்படுது இந்த தளத்தில் பார்வதிக்கும் ஐந்து முகமுடைய பிள்ளையாருக்கும் சின்ன ஆலயங்கள் இருக்கு இதையடுத்து மூன்றாவது ஒரு கதையும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்து வேதங்களில் இருந்து வந்த மூன்றாவது கதை அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் நடந்ததாம் அதில் அசுரர்கள் வென்றிருக்காங்க இது தேவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்திருக்கு இதனால தேவர்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தவர்களின் பிரார்த்தனையால் மகிழ்ச்சி அடைந்த சிவன் ஓம்ஹாரேஸ்வரர் ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்பட்டு அந்த அசுரர்களை தோற்கடித்தாராம் ஆதிசங்கரர் தன் குருவான கோவிந்த பகவத் பாதரை சந்தித்த குகையானது இந்த பகுதியில் இருக்கான் இந்த குகையில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட லிங்கத்தை கொண்ட ஒரே கோயில் அப்படின்னு சொல்றாங்க கோயில் மூன்று அடுக்குகளாக இருக்கு கீழ்தட்டில் ஓங்காரீஸ்வரருக்கும் நடுத்தட்டில் மகா காலரும் மூன்றாம் தட்டில் சித்தீஸ்வரரும் இருக்காங்க மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒங்காரீஸ்வரர் மீது கீழே இரு பனைமறை ஆழத்தில் இருக்கக்கூடிய நர்மதையாற்று நீர் மேலே வந்து தானே அபிஷேகம் செய்தான் ஒருமுறை முறை முனி விந்திய மலைப்பகுதியில் சஞ்சரித்து விந்தியராஜனை காண்கிறார் அவரை தொழுது வணங்கிய கிரிராஜன் சகல வளங்களுடன் மேன்மையையும் கீர்த்தியையும் உடைய விந்திய பர்வதம் தாங்கள் வருகையால் மேலும் மேன்மை பெறுது அப்படின்ற கர்வமும் பெருமையும் பொங்க உரைக்கிறான் கிரிராஜனுக்கு ஆசி வழங்கிய நாரதர் பதிலுக்கு ஒரு பெருமூச்சை மட்டும் எழுப்புகிறார் துணுக்குற்ற விந்தியராஜன் என்ன நாரதரே பெருமூச்சு விடுகிறீர்கள் விந்திய பர்வதத்துக்கு என்ன குறை என்று வினவுகிறான் அப்போது மேருமலையின் சிகரங்கள் எப்படி தொடும் அளவு உயர்ந்திருக்கின்றன என்பதை நாரதர் விந்தியராஜனுக்கு விளக்கி இதனால மேருமலையின் உச்சத்தை விஞ்ச விந்தியராஜன் ஓமாரேஸ்வரர் தளத்துக்கு வந்து மண்வண்டியில் சிவலிங்கத்தை எழுப்பி கடுந்தவம் புரிந்தானாம் ஆறு மாத காலம் இம்மி அளவும் ஆசையாமல் கடுந்தவம் புரிந்த விந்தியராஜனின் பக்தியை மெச்சிய ஈஸ்வரன் கிரிராஜனுக்கு வேண்டிய வரத்தையும் கொடுத்தாரு பின்னர் விந்தியமலையின் வளர்ச்சியை நிறுத்த அகஸ்தியர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்துவிட்டு தெற்கிலேயே தங்கிட்டாராம் விந்தியராஜனுக்கு வரமளிக்க தோன்றிய இறைவனை தேவர்கள் ரிஷிகள் மற்றும் முனிவர் இவர்கள் எல்லோருமே ஓம்ஹாரேஸ்வரர் நிலையாக தங்கும்படி கேட்டிருக்காங்க அதுவரை பிரவண சொரூபமாய் ஒன்றாக இருந்த ஓம்ஹார் லிங்கம் இரண்டாக பிரிந்ததாம் ஒரு பாதி சதாசிவமாக ஓங்காரேஸ்வரர் ஆகிறது மறுபாதி மண் லிங்கத்துடன் ஜோதியாய் கலந்து அமரேஸ்வரர் அல்லது மமலேஸ்வரர் ஆகிறதாம் இந்த இரண்டும் ஓம்ஹாரேஸ்வரர் தீர்த்தத்தின் இரு கரைப்பகுதியில் அமைந்திருக்கு காவேரி என்கிற சிறிய நதி ஓம்ஹாரேஸ்வரர் அருகில் நர்மதியுடன் இணைகிறது விசித்திரம் என்ன அப்படின்னா அது நர்மதியை இரண்டு முறை சந்திக்கிறது முதல் முறை அது நர்மதை நதியுடன் கலக்காமல் கடந்து செல்வதாக நம்பப்படுது மாந்தாதா குன்றை வலம் வந்த பிறகு காவேரி நர்மதையுடன் இணைகிறதா பின்னர் சுமார் இரண்டரை கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நர்மதையை மீண்டும் சந்தித்து இணைகிறது இதை காவேரி நர்மதையின் இரண்டாவது சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்கமங்களுக்கு நடுவே இருக்கு மாந்தாதா குன்று ஓம் என்ற எழுத்தை ஒத்த வடிவில் இருப்பதால் இந்த இடம் ஓம்ஹாரேஸ்வரர் என பெயர் பெற்றிருக்கு ஒரு தீவாக இருக்கக்கூடிய இந்த புண்ணிய இடத்தில் ஓங்காரேஸ்வரர் குடிக்கொண்டிருக்காரு நர்மதை காவேரி சங்கமம் இடத்தில் குபேர் பண்டாரி தீர்த்தம் இருக்கு குபேரன் இங்கு முதலில் வாரம் ஒரு முறை மட்டுமே ஆகாரம் ஏற்று பின்னர் மாதம் ஒரு முறை மட்டுமே கனிகளை பூசித்து நூறு வருடங்கள் தவம் இருக்கலாம் யஷர்களுக்கு ராஜாவாக இருக்க பகவான் சங்கரிடமிருந்து வரம் பெற்றிருக்கான் இந்த சங்கம இடம் ஸ்வர்க்கத்தின் வாசல் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு ஸ்நானம் முடிந்து எல் மற்றும் நீருடன் பித்ருகளுக்கு கர்மா செய்வது மிகவும் உகந்தது ஓம்ஹாரேஸ்வரர் சன்னதியை அடையும் முன் முதலில் இருக்கிறது பஞ்சமுகி கணேஷ் மாந்தாதா அரசனின் பிதா யுவானாஷா யாகம் நடத்திய இடம் இது அப்படின்னு சொல்றாங்க கணபதி பூஜையின் போது பிள்ளையார் அவனுக்கு ஐந்து முகங்களுடன் காட்சி கொடுத்தாராம் வேதங்களின் மாதா காயத்ரியும் ஐந்து திருமுகங்களுடன் காட்சி கொடுத்திருக்காங்க ஓம் ஹரேஸ்வரர் சன்னதி முன் சுக்தேவ்ஜி பிரதிமை வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாள் இரவும் சிவபெருமான் பார்வதியுடன் இங்கு விளையாட வருவதாக ஐதீகம் பல நூற்றாண்டுகளாக நிலவி வரும் அந்த நம்பிக்கையை சோதனை செய்ய ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஒரு ஆங்கிலேய அதிகாரி முயற்சிருக்கிறாரு இரவு சுக்தேவ் சிலையின் பின்புறம் ஒளிந்தபடி இருக்க அவரின் உயிரற்ற உடல் மட்டுமே மறுநாள் கிடைத்ததாம் இந்த தலத்தின் ஒரு மூலையில் மாந்தாதா தவமிருந்ததாக சொல்லப்படுது அதற்கு முன்பு சென்றோம் அப்படின்னா பிரணவ சொரூபமாய் ஓம்ஹாரேஸ்வரர் தரிசனம் கிடைக்குது அவ்வளவு உயரத்திலும் லிங்கத்தின் கீழ் எப்போதும் தென்படும் அந்த நர்மதியின் நீர் வியப்பையும் புல்லரிப்பையும் கொடுக்குது லிங்கத்தின் மேற்புறம் தேவி பார்வதியின் பிரதிமை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு ஐந்து தலங்களாக இருக்கக்கூடிய இந்த கோயில் மற்ற தலங்களில் முறையே மகா காலேஸ்வரர் சித்தநாதர் கேதாரேஸ்வரர் குப்தேஸ்வரர் என சன்னதிகள் இருக்கு ஓம்ஹாரேஸ்வரருடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னா இவரை வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் பெருகும் மோட்சம் கிடைக்கும் பிறவி பிணி நீங்கும் நர்மதியில் நீராடினோம் அப்படின்னா பாவம் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேர்த்தி கடனாக சுவாமிக்கு வில்வ மற்றும் பூவால் அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்யப்படுது என்ன விவோஸ் இந்த வீடியோவில் நர்மதையாற்று நீர் அதுவே மேலே வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீவோஸ் தேங்க்யூ